சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு நன்மையானதாகவும் உண்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேயர்களே, பொதுவாக கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால வருஷத்தில் வாழ்க்கையில் மாதத்தில் 15 நாள் நன்மையானதாகவும் 15 நாள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத சுணக்கம் உள்ளதாகவும் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே கடக ராசிக்கு 15 நாட்கள் இணக்கமானதாகவும் மீதி 15 நாட்கள் சுணக்கமானதாகவும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படை விதி. இந்த இணக்கம் சுணக்கம் இருந்தால் கூட அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி கடக ராசிக்கு மிகுதியாகவே இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. எது எப்படி இருந்தாலும் இந்த வருடம், அதாவது தமிழ் வருட விகாரி வருட தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து உதயமாகிறது, உங்களுடைய ஜென்ம ராசியாக கடக ராசியில் கடக லக்னத்தில் உதயமாகுது அப்படிங்கிறதுல நீங்கள் மிகுந்த சந்தோஷம் எடுத்துக்கலாம். நம்ம ராஜயோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நிகழ்ச்சி தவறாமல் சொல்லுவேங்க, கலிகாலத்துக்கு கடக ராசி சிறப்புள்ள ராசியாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரத்தில் சொல்லி வைக்கிறது, அதாவது கடக ராசி அல்லது கடக லக்கணத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் முட்டி மோதி முதன்மையான இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே சமயத்தில் இந்த கடக ராசி, அது சினிமாவாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் நடிப்புத்துறையாக இருந்தாலும் திரைத்துறையாக இருந்தாலும் சின்னத்துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் பெரிய பெரிய கம்பெனி நிர்வாகமாக இருந்தாலும் அனைத்து துறையிலும் அனைத்து ராசிக்காரர்களும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் அதிகம் வெற்றி பெற்ற முதன்மை ஸ்தானத்தில் உள்ளவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பேர் ஒன்று கடக ராசியாக இருக்கும் அல்லது கடக லக்னமாக இருக்கும். ஏன், நமது நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திய திருநாட்டின் தலைமை பதவியில் உள்ளவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பேர் கடக லக்னத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய திருநாட்டினுடைய ஆதிக்கம் சனி பகவானுடைய இதில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த சனி பகவானுக்கு அடுத்தபடியாக சந்திரன் தான் முதன்மையாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவங்க தான் இந்த அரசியலில் வந்து மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் அல்லது பொறுப்பு பதவிகளையும் ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரி இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு கடக ராசி கடக லக்னத்தில் உதயமாகிறதுனால நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நிறைய பேர் என்னை சந்திக்கக்கூடிய பாக்கியவான்கள் உள்நாட்டை விட வெளிநாட்டில் யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிகழ்ச்சியில் வரக்கூடிய வார்த்தைகள் நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போனால் கூட உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய நிகழ்ச்சியை உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது வார்த்தையை கேட்கும் பொழுது நாமளும் வாழ்ந்து காட்டலாங்கிற எண்ணம் வருது சார்னு சொல்கிறீங்க, அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கடுமையான நிலையில் இருந்து தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கடக ராசிக்கு ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்க சார், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடக ராசி தான், எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலையே, குறைந்தபட்சம் கடனாவது அடையணுமே அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க. கடக ராசி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் முன்னேற வேண்டாம்னு நினைச்சால் கூட முன்னேறக்கூடிய தகுதி கடக ராசிக்கு மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்குது, அனைத்து ராசிகளுக்கும் அருகதையோடு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் கடக ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஏன் நிகழ்ச்சியில் சொன்ன நல்லது நடக்காத பட்சத்தில் நடக்கலை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் ஒரே ராசியில் வந்து 500,000 பேர் 500,000,000 பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க, ஒரே லக்னத்தில் 500,000 பேர் இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு ஜாதகம் இன்னொருவருக்கு வராது. ராசியை பொறுத்து, லக்னத்தை பொறுத்து, புத்தாண்டின் கிரக நிலைகளுடைய சிறப்புகளை பொறுத்து இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. அதே சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கர்ம வினைகளை பொறுத்து உங்களுடைய பலன் மாறுபடும் அப்படிங்கிறது அதைவிட உண்மை. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு அதற்குண்டான கோயிலுக்கு போகும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் உயர்ந்து வர முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு காட்டி, கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல காலமாக நல்ல வருடமாக இந்த வருஷம் அமையுது. அதற்கும் மேலாக இதே கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது
ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தான் அதிபதி சூரிய பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அடிபணிந்து வாழ்றதை விட அதிகாரமான வகையில் உயர்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். இதே சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் வாக்குஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்று வருவதனால கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சூழ்நிலை கடந்த காலத்தில் இருந்ததோ அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க உங்களை பார்த்து கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும். மற்றவங்களுடைய ஆலோசனையை விட பெற்றவங்களாகவே இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி இந்த வருஷத்தில் அதிகரிக்க போகுது. அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றால் கூட சனி பகவானோடு சேர்ந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால நல்லவங்களை நம்பி யார் கெட்டவங்களோ அவங்கள நல்லவங்கன்னு நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் கவனமாக இருப்பீங்க, அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த கவனத்தை இழந்துருவீங்க. அந்த கவனம் இழக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்ருக்கணுங்க. பத்து பேரை பார்த்து பத்து பேரும் சரியில்லை, பத்தாவது ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் தான் நல்லவர்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த அவர் தான் இந்த பத்து பேர்த்த விட மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சூழ்நிலை அதிகரிக்குது இந்த புத்தாண்டில் இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால. அதனால் என்னதான் நம்ம உயர்வாக இருந்தாலும் என்னதான் நம்ம தெளிவாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும், மற்றவங்களை புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி மற்றவங்களை நம்புகிற மாதிரி இருந்தால் கூட நம்புகிற மாதிரி நடிக்கணுமே தவிர்த்து உறுதியாக முழுமையாக நம்பாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வருஷத்தில் உங்களுக்கு புதிய வைக்கணும். அஷ்டம ஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் அனைத்துமே விலகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சிறு பூமி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு விவசாய பூமி அல்லது அகண்ட சாம்ராஜ்யம் பெரிய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்குது. பெண்களை மதிக்கிறவங்க பெண்களை நேசிக்கிறவங்க அப்படிங்கிறத விட பெண்களை மதிக்கிறவங்க பெண்களை உண்மையாகவே மதிக்கிறவங்க பெண்களை மறைமுகமாக மனசுக்குள்ள மதிக்கிற அத்துணை பாக்கியவான்களும் இந்த வருஷத்தில் நீங்கள் கற்பனை செய்ய பார்க்க முடியாத மிகப்பெரிய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அஸ்தமஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த அதாவது விகாரி வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் வர்றதுனால மிகப்பெரிய அதாவது தரிகட்ட நிலையில் உள்ளவர்கள் கூட சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதிநிலை பெருகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை உணர முடியும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்றால் கூட நீங்கள் இருக்கிற தொழில் அதாவது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் மத போதகராக இருந்தாலும் சாதாரணமாக வாய் பேசுகிற அதாவது தன்னுடைய வாய்ப்பை மிகப்பெரிய செல்வாக்கை சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளவராக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வரவுகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப் போகுது. இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷத்தால் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறதுக்காக இந்த புத்தாண்டில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆதிசேஷன் வழிபாடு அப்படிங்கிறது அடிப்படையான மேன்மைகளை நிச்சயமாகவே கொடுக்கும். ஆள் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத துன்பங்களை அறுத்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அதிகப்படுத்தும். இதே ஆதிசேஷன் வழிபாடு அம்மாவாசை திதிகளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சும்மாவே இருந்தால் கூட நீங்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மையை அடையக்கூடிய கடந்த கால கர்மாக்களை விரட்டக்கூடிய அதாவது கர்மா தேவையில்லாத பாவங்களை விரட்டக்கூடிய வல்லமையை உருவாக்கும். அதற்கும் மேலாக மூன்றாம் பிறை வரக்கூடிய திதிகளிலேயும் பௌர்ணமி வரக்கூடிய திதிகளிலேயும் முன்னோர்களை மதிக்கிறது முன்னோர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிறது அல்லது முன்னோர்களை அந்த முன்னோர்கள் இல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த முன்னோர்களை ஓரளவு நினச்சி பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நினச்சி பார்க்குற நீங்கள் மலைச்சு அதாவது அடுத்தவங்க பார்த்து மலைச்சு போகிற அளவுக்கு மாபெரும் வெற்றிகளை நிச்சயமாக எடுத்துக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு விஷயமாக எடுத்து சொல்லி பொதுவாகவே அதாவது கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வந்து வாழ்கிறீங்க அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த உண்மையை உங்களுக்கு நன்மையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் அதாவது வருஷத்தில்
விளம்பி வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம், புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும், ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறு பலன்கள் மட்டுமல்ல, விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும், உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க, கரு உருவான கால தேதியை உணர்ந்து, அதாவது பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில், அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.